ஜாலியா நீ நான் தான். என்ன பார்த்து எதுக்கு இப்படி பயந்து பின்னாடி போற த்ரிஷா? நான் எதுக்கு பயப்படணும்? நீ இவ்ளோ காலையில எங்க ரூம்க்கு எதுக்காக வந்திருக்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப க்வெஸ்டின் நான் எதுக்கு இங்க வந்தேங்கிறது இல்ல. ஆக்சுவல் க்வெஸ்டின் இஸ், நேத்து ராத்திரி நீ என் ரூம்குள்ள வந்து என்ன செஞ்சிட்டு இருக்க? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருந்தல, அதான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சே. நேத்து நீ என் ரூமுக்கு வந்த, என்ன பாக்குற? கண்டுபிடிக்க மாட்டேன் நினைச்சியா? ஆனா நீ என் ரூமுக்கு நேத்துக்கு எதுக்கு வந்தன்னு எனக்கு தெரியணும். Tell me why. இல்ல, நான் எதுக்காக நேத்து உன் ரூமுக்கு வரணும்? ஓவர நடிக்காத, புரியுதா? நேத்து நைட் நீ என் ரூமுக்கு வந்த, ஏன் வந்தேன்னு தான் எனக்கு இப்ப புரியல. அதனால மரியாதையா எதுக்காக என் ரூமுக்கு வந்தன்னு சொல்லிடு த்ரிஷா. ஆலியா, ஒருவேளை நீ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கன்னு நினைக்கிறேன். நேத்து ஃபுல்லா நான் எங்களோட ரூம்ல தான் இருந்தேன், தூங்கிட்டு இருந்தேன். நான் எதுக்காக ஊருக்கு வரணும்? நீ என் ரூமுக்கு வந்தியா இல்லையான்னு இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கல. 110% sure you were in my room last night. நீ ஒரு துணியை வச்சு என் முகத்துல அழுத்தி என்னை மயக்கிட்ட. ஒரு சின்ன சண்டை கூட நடந்துச்சு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுவுமே தெரியாம நான் மயங்கிட்டேனா? நேத்து நான் உன்னை நல்லா பார்த்தா உன் முகம் எனக்கு நல்லா பதிஞ்சிருச்சு. மரியாதைய சொல்லிடு, எதுக்காக என் ரூமுக்கு வந்த? இல்லனா உன்னை வேற ரூட்ல டீல் பண்ணி கேட்க வேண்டி இருக்கும். லாஸ்ட் டைம் ஐம் ஆஸ்கிங் யூ, எதுக்காக என் ரூம்குள்ள வந்தேன்னு சொல்லு. நானும் அததான் நானும் லாஸ்ட் டைமா சொல்லிட்டு இருக்கேன். நான் உன் ரூமுக்கு வரவே இல்லை. எத்தனை தடவை சொல்றது? நான் நைட்டு ஃபுல்லா என்னோட ரூம்ல தான் இருந்தேன், உன்னோட ரூமுக்கு வரவே இல்லை. இப்படியெல்லாம் கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டேன். சொல்லு, எதுக்காக என் ரூம்குள்ள வந்த, என்ன பிளானோட வந்த, எதுக்காக?